அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேட் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்றில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தை பற்றி தான். எந்த பெண் தான் கர்ப்பம் ஆயிட்டேன், ப்ரெக்னென்சியை வந்து நம்ம ப்ரெக்னென்சி கார்டில் பார்த்துட்டு நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டோ எந்த டாக்டரோ போய் பார்த்தீங்கனாலும் உடனே அவங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தான். அதே மாதிரி கர்ப்பம் ஒன்றும் ஆகவே இல்லை, ரெகுலர் பீரியட்ஸில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கனாலும் அவங்க எழுதி கொடுக்கக்கூடிய சத்து மாத்திரையில் முக்கியமான சத்து மாத்திரை ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தான். இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் நேச்சுரலான ஃபுட்ஸில் எதில் கிடைக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் எங்ககிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா, எங்ககிட்ட வரக்கூடிய கப்பிள்ஸை வந்து நாங்கள் சித்தா முறையில் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அனுப்பும் பொழுது என்ன நியூட்ரிஷன் எடுத்துட்டா எங்கள் குழந்தை அந்த 10 மந்த்ஸும் ஆரோக்கியமாக எங்கள் கர்ப்பப்பையில் வளரும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய கேள்வியாக இருந்தது. அப்போது எதுலாம் நேச்சுரலாக ஃபோலிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிற முயற்சியில் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B9, அதுதான் நம்ம ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோலிக் ஆசிடோடைய எதனால் நேச்சுரலாக நம்ம இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேர்த்துக்கு இந்த வாமிட்டிங், அப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்கிறது, நாசியா, நிறையா தலைச்சுற்றல், இன்னும் நிறைய பேர்த்துக்கு தூக்கம் மாறுறது, ரொம்ப இரிட்டேட்டிவாக ஃபீல் பண்ணுறது, பசிக்கவே இல்லாமல் இருக்கிறது, கோவம் நிறையா படுறது, கர்ப்பமானதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியாக டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம உடலில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுனால கூட இருக்கலாம் அப்படிங்கிறது மருத்துவத்துடைய ஆய்வு. அப்போது இந்த ஃபோலிக் ஆசிடை நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கும் பொழுது என்னென்னா, தேவையான அளவு உடல் எடுத்துக்கும், தேவையில்லாததை வந்து இது யூரினில் வெளியே அனுப்பிடும். அப்படி இந்த ஃபோலிக் ஆசிட் நேச்சுரலாக எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஃபோலிக் ஆசிடை ஏன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எதுக்காக இதை எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்குள்ளே இருக்குது. நம்ம கருவை வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நியூரல் டியூப்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்து தான் வந்து நம்ம கண் டெவலப் ஆகும், மூக்கு டெவலப் ஆகும், வாய் டெவலப் ஆகும், கருப்பை டெவலப் ஆகும், ஹார்ட் டெவலப் ஆகும். அந்த சின்ன பகுதியை பேர் வந்து நியூரல் டியூப்னு பேர். இது வந்து கருவினுடைய அளவுலேயே, எம்ப்ரானிக் ஏஜ்லேயே இது டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், இதில் ஏதாவது வந்து மாறுபாடுகளோ இல்லை பிரச்சனையோ இல்லை உடலில் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களோ உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஃபோலிக் ஆசிட்க்கு இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இந்த தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஃபோலிக் ஆசிட்க்கு உண்டு. நம்மளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டக்கு, அதே மாதிரி இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஃபோலிக் ஆசிட்க்கு இருக்குது. அப்படி இந்த ஃபோலிக் ஆசிட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கீரைகளில் அதிகமாக இருக்குது, பழங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது, குறிப்பாக மாதுளை பழத்தில் அதிகமாக இருக்குது, நட்ஸில் பாதாம், வால்நட் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ நைட்டில் நீங்கள் வந்து 4 பாதாம் பருப்பு இல்லைனா 5 பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு காலையில் அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாதாம் பருப்பை சாப்பிடுங்க. ஏன் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஏன் அந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கின்னை செரிமானப்படுத்தக்கூடிய தன்மை நம்மளுடைய குடலுக்கு கிடையாது, அதனால தான் அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி பாதாம் பருப்பில் அதிகமான ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ நீங்கள் கர்ப்பமாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே, ரெகுலராக ஒரு 4-5 பாதாம் பருப்பை நைட்டில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வாங்க. அதே மாதிரி டெய்லி மாதுளம் பழம் காலையில் வெறும் வயிற்றில் ஃபுல்லாக ஒரு பழம் ஃபுல்லாக சாப்பிடுங்க. டெய்லி மாதுளம் பழம் சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால், ஆப்பிள்லேயும் நிறையா ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஒரு நாள் மாதுளம் பழம், ஒரு நாள் ஆப்பிள், அந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. பெரிய நெல்லிக்காயிலையும் நிறையா ஃபோலிக் ஆசிட் இருக்குது. காலையில் ஒரு 11 மணி போல் அந்த நெல்லிக்காயில் ஜூஸ் மாதிரி ஒரு 3-4 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்து சாப்பிட்டுட்டே வாங்க. இது எல்லாமே உங்கள் ஃபோலிக் ஆசிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நான் வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷில் நிறையா ஃபோலிக் ஆசிட்ஸ் இருக்குது.
அதே மாதிரி புரோட்டீன்களில் நீங்கள் சேற்றக்கூடிய சுண்டல் வகைகள், பருப்புகள், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சீரகம், இன்னொன்று எலுமிச்சம் பழம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீரகத்தையும் எலுமிச்சம் பழத்தையும் இன்க்ராப்ரேட் பண்ணி உங்கள் டயட்டில் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோலிக் ஆசிட் லெவல்ஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஹாஃப் எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சிட்டு அதில் சால்ட்டு போட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரக பொடியை அதில் கலந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்கள் ஃபோலிக் ஆசிட் லெவல் பேலன்ஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். சித்த மருத்துவத்தில் அய பிரிங்கராஜ கற்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கரிசாலை சேர்ந்த மருந்து. இதில் நல்ல ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதாகவும் கர்ப்பம் நல்லபடியாக உருவாகி அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த கர்ப்பகாலத்தை கடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே கர்ப்பம் பீரியட் ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூ பண்ணும் பொழுது நம்ம கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை எந்த விதமான ஊனங்களும் இல்லாமல் ஹார்ட் நல்லா ஆரோக்கியமாக நம்மளுடைய குழந்தையில ஆரோக்கியத்தோடு வளர்கிறதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக வளர்கிறதுக்கு ஒவ்வொரு பார்ட்டும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு கை, கால், கண், மூக்கு, ஹார்ட், கிட்னி இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஹெல்தியாக டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விட்டமினான இந்த ஃபோலிக் ஆசிட் நேச்சுரலாக எதிர் இதில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். த்ரூஅவுட் உங்கள் ப்ரெக்னென்சி இதை நீங்கள் கேரி பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து கர்ப்பத்தில் மட்டும் கிடையாது, நம்ம ரத்தத்தில் நம்மளுடைய ஹெல்த்தில், ஹார்ட்டில், உடலில் எங்கே வீக்கங்கள் இருந்தாலும் அந்த வீக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமினோ ஆசிட்க்கு பேர் ஹோமோசிஸ்டைன்னு பேர். இந்த ஹோமோசிஸ்டைன் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்னு போனாலே இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் கண்டிப்பாக எழுதி தருவாங்க. ஸோ இந்த அமினோ ஆசிட் அதிகமாக இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஃபோலிக் அமிலத்துக்கு உண்டு. ஸோ யாரெல்லாம் ஹார்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு ஹோமோசிஸ்டைன் வேல்யூஸ் அதிகமாக இருக்குன்னு பயப்படுறீங்களோ அவங்க எல்லாம் நான் இப்போ சொன்ன இயற்கையாக சொன்ன இந்த ஃபோலிக் அமிலத்தை உடலில் அதிகமாக சேர்த்திட்டு வந்தீங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய ஹார்ட் ஹெல்தியாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.